வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே தொடர்ந்து கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வட மாநிலங்களிலே கேரளா, டெல்லி, மகாராஷ்டிரம் உட்பட சில மாநிலங்களிலே அதிகப்படியான பாதிப்பு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, கடந்த 24 மணி நேரத்திலே 20,139 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாகவும் உயிர் பலி எண்ணிக்கையும் 38 என்று சொல்லப்படுகிறது. இது ஒவ்வொரு நாளும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, தமிழ்நாட்டிலும் கொரோனாவுடைய பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக வீட்டிலே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு சிகிச்சையில் இருந்த சூழ்நிலையிலே தற்போது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. அவர்களுக்காக, அவருடைய நல்ல சுகத்திற்காக சீக்கிரமாக அவர்கள் நல்ல பரிபூர்ண குணமடைய நாம் ஜெபிக்க வேண்டும். ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வேதமும் அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய தலைவர்களுக்காக, அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க, நம்முடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய துறையில் இருக்கிறவர்கள் யாரேனும் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் குணமடைய இப்பொழுதும் நாம் கருத்தாக பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இந்திய தேசத்து ஜனங்கள், மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவர்கள் சீக்கிரமாக குணமடைய இந்த கொரோனா வைரஸுடைய பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே குறிப்பாக வட மாநிலங்களிலே அதிகரித்து வருகிற கொரோனா பரவலானது தகப்பனே இப்பொழுது வட மாநிலங்களிலே அதிகப்படியாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கேரளா, டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே, இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் மீது மனமிறங்கி ஒவ்வொருவரும், மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையட்டும். தொடர்ந்து இந்த பரவல் அதிகரிக்காமல் இருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனை, 20,000 அதிகமான ஜனங்கள் என்னுடைய தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ்நாட்டிலே கூட ஆண்டவரே அதிகப்படியான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனை, குறிப்பாக எங்களுடைய முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாளிலே கொரோனா உறுதி செய்யப்பட்டு சிகிச்சையிலே வீட்டிலே இருந்த அவர்கள் தற்போது ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. தகப்பனை, எங்களுடைய முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்து ஆயுளையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, தகப்பனே, சீக்கிரமாக ஆண்டவரே இந்த கொரோனாவுடைய பாதிப்பிலிருந்து அவர்கள் மீண்டு ஆண்டவரே தடந்து பணிகளை ஆண்டவரே, தகப்பனே, அப்பா முன்பை பார்க்கிலும் ஆண்டவரே நன்றாக ஆண்டவரே ஞானத்தோடு விவேகத்தோடு செயல்படுத்த விசேஷித்த ஆண்டவரே கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கீழே பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய சட்டமன்றத்திலே உள்ள எல்லா அமைச்சர்களுக்காக ஆண்டவரே, சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு துறையில் உள்ள முக்கிய அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொரோனா பரவலானது எந்த துறையிலும் பாதிப்பை உண்டாக்காமல் இருக்க உங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டிலே மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற எல்லாரும் குணமடையட்டும் ஆண்டவரே. மறுபடியும் எங்களுடைய முதலமைச்சருடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக குணமடைந்து வீடு திரும்ப ஆண்டவரே தங்களுடைய பணிகளை முன்பை காட்டிலும் பலத்தோடு, ஞானத்தோடு, கிருபையோடு செய்ய ஆண்டவரே பலன் தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய சுகத்திற்காக ஜெபிப்போம். மற்றும் நம்முடைய தேசத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு ஒவ்வொருவரும் சீக்கிரமாக பரிபூர்ண குணமடைய நாம் கருத்தாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.